ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமானே சொல்லலாம். ஆனால் இந்த ட்ராமாவோட கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டிராமாவோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவ பேரு வாங். வாங்கோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா அம்மாவோட ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம ரொம்ப தேம்பி தேம்பி அழுறா. ஏன்னா அவளுக்கு அவளோட அப்பா அம்மாவை விட்டா வேற யாருமே இல்லை. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து, இதை பாரு, உன்னோட அப்பா எங்க கிட்ட இருந்து நிறைய காசு கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறான். ஆனா அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின், இல்ல இது என்னோட அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, நீங்க என்ன ஏமாத்துறீங்க, என்னோட அப்பா யார்கிட்டே இருந்தோ காசுலாம் வாங்கல அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து மர்ஷன் ஃபேமிலியை சேர்ந்தவா. அதாவது அவளோட அப்பாவும் அம்மாவும் மர்ஷன்ட். அவளோட அப்பாவும் அம்மாவும் இப்படி பண்ண மாட்டாங்க தெரியும். இப்போ நம்ம ஹீரோயினை காசுலாம் தர முடியாதுன்னு சொல்ல இவங்க நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வெளியில வந்துடுறா. ஸோ யாராவது ஹெல்ப் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பாப்பா. அப்ப அங்க ஒரு ஆபீசர் வராரு. அந்த ஆபீசரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட போற. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மார்ஷல். இப்போ அந்த மார்ஷல் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இவ கேப்பா. ஆனா இந்த மார்ஷல், நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஹீரோயின் அடிச்சோ, இப்போ எனக்கு யாரு ஹெல்ப் பண்ண போறான்னு ரொம்ப பயத்துல இருப்பா. இப்போ அந்த மர்ஷன்ட்டோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயத்துல இருப்பா. அப்போ அவ கையில ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை அந்த மார்ஷன்ட் இருக்காருல, அவர் தான் விட்டுட்டு போயிருப்பாரு நம்ம ஹீரோயின் பார்க்காம இருக்கும் போது. சோ அவரு நம்ம ஹீரோயினை அவரே காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கன்னை விட்டுட்டு போயிருப்பாரு. சோ இப்போ இந்த கன்னை வச்சுட்டு அவ பின்னாடி துரத்திட்டு வந்தவங்க கிட்ட, பாருங்க நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஸோ ஷூட்டும் பண்றா. ஆனா உள்ளண்டு புல்லட்டே வரல. ஏன்னா அதுல சேஃப்டி லாக் ஆயிருக்கு. ஸோ அதனால அவளால ஷூட் பண்ண முடியல. இதை பார்த்து அவங்களும், நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு என்ன நீ என்ன சுடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமயம் பயமுறுத்துறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவானா, அவங்க கையில இருந்த அந்த கன்னை பிடுங்கிட்டு அவ அவங்கள ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணிட்டு நீங்க ஒன்னும் என்ன வீக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கிளப்ல டான்ஸ் எல்லாம் வேலை செய்யறா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப வந்து செடியூஸ் பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்கா. இவ டான்ஸ் ஆடுறது ஒரு வயசான ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. யாரா இவ இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவளே அவரு கண்ணை சிமிட்டாம பாத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம இவனே பார்த்து செடியூஸா லுக் விட்டுட்டு இருப்பா. ஆக்சுவலி இவ வேணும்ட்டே தான் இந்த வயசானவரோட க்ளோஸா போகணும்னு நினைக்கிறா. இவளோட ஃபேமிலியை கொலை பண்ணிட்டாங்களே, சோ அதனால இவ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட க்ளோஸா போறான். அது மட்டும் இல்லாம அவன் ஃபூ ஃபேமிலியை சேர்ந்தவன், ஃபூ ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க. ஸோ அதனால தான் அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸாக போவா. இப்போ நம்ம ஹீரோயின் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருக்க, அவள் பின்னாடிக்கு ஒரு ஆள் நம்ம ஹீரோயின் கிட்டே வரான். இவன் வேற யாரும் இல்லை, அந்த மார்ஷல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஷல் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்க்குறா. இப்போ ஹீரோவை கிட்டே என்னை ஹெல்ப் பண்ண, என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்ன சொல்லுவானா, இது பாருங்கள் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் ரூடாகவே சொல்லிடுறா. ஸோ முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பாள், அப்போ நம்ம ஹீரோ இதான் சொல்லியிருப்பாரு. அதே தான் நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்ப ஹீரோ நினைக்கிறாரு, நான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்ட்டு அவர் மனசில் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவார். ஆக்சுவலி நம்ம ஹீரோ பின்னாடி நிறைய பேர் துரத்திட்டு வருவாங்க அவரை பிடிக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் அவர் நம்ம ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு, ஆனால் அவர் ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோ ஹீரோயினோடய போவார். டக்குன்ட்டு அவளை பிடிச்சி என்ன பண்ணிடுறாருன்னா, கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்குலாம் செம்ம ஷாக் ஆகும், என்னடா இவன் என்னை கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பாங்களோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ தள்ளி விட்டுட்டு செம்மையா அடிச்சிருவா கண்ணத்துல. அடிச்சுட்டு என்ன, நீ ஒரு பொண்ணுனா நீ அட்வான்டேஜ் எடுத்துருப்பியா, நீ ஒரு மார்ஷலா இருந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோ நான் ஒரு மார்ஷல் சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்ல, ஓ உனக்கு நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இவ யாருனே தெரியல. அவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கண்ணை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு கூட அவருக்கு ஞாபகமே இல்ல. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் அன்னைக்கு இவளுக்கு கண்ணை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிருப்பாருல. சோ இதுதான் நம்ம ஹீரோ
ஏதோ வந்து யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே ஒரு ஆளை செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பின்னாடி துரத்திட்டு வந்துருப்பாங்களே அவங்கள போட்டு தான் நம்ம ஹீரோ செம்மையாக அடிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சொல்லுவார், நீங்கள் இந்த மார்ஷலே வந்து துரத்திட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மார்ஷல், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இவன் இந்த பாருங்கள், நானும் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன், என்னோட டிக்ஷனரியில் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போ ஹீரோ அவரோட வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பாஸ் உங்களோட அப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு. இதை கேட்ட ஹீரோ, அப்படியா சரி, இப்போ நான் 9th மேடமை மீட் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லுவார். ஆக்சுவலி என்னென்னா அவரோட அப்பா 8 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு, இப்போ இன்னொரு மேரேஜ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் அவர் 9th மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் இப்போ 9th மேடமை மீட் பண்ண போகிறேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கோல்டு டிக்கராக தான் இருப்பாள் முன்னாடி இருந்தவங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இங்கே அந்த 9th மேடமை காமிக்கிறாங்க. அந்த மேடம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த வயசானவர் இருந்திருப்பார்ல, நம்ம ஹீரோயினை கூட குரு குருன்னு பார்த்துருப்பாரு அவர் டான்ஸ் ஆடும்போது. அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பா தான். இப்போது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராரு. அது மட்டும் இல்லாமல் ஓ இப்போ நீ என்னோட ஸ்டெப் மதராக ஆக போகிற, ஸோ நீ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதவுக்கு வெளியில் நிற்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாள். அது பாரு நீ உள்ளெல்லாம் வராது அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உள்ளே வரக்கூடாது, நீ என்னோட அப்பாவை ட்ரிக் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஸோ நான் அவனை பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு இதை பாரு என்னோட அப்பாவை நீ கொலை பண்ணணும் இல்லைனா அவனோட பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். இவனை திரும்பன்னு சொல்ல நம்ம ஹீரோயினை திரும்பி நம்ம ஹீரோ பாப்பா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து செம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியாது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் தான் வந்து அவரோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது இந்த மாதிரி அந்த வயசானவனோட பையன் ஹீரோ தான் சொல்லிட்டு சொன்னார். ரெண்டு பேருமே ஷாக்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு போல. அந்த ரிச்சுவலை நம்ம ஹீரோயின் பண்றா. அப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க, இவன் வந்து நம்ம ஹீரோட ஸ்டெப் பிரதர். இவன் பேரு ராங். இவன் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி குரு குருன்ட்டு தப்பான எண்ணத்துல பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் வந்து டீ கொடுக்குறா. அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து டீ கொடுக்குறா. இவங்க யாருன்னா இவங்க நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர். ஆக்சுவலி இவங்க தான் நம்ம ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கு டீ கொடுக்கும் போது அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே அந்த டீயை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோவோட அப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஹீரோட அப்பா டீயை குடிச்சிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராங் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட அப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறான். அப்போது ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா இந்த ஹீரோயினால தான் எல்லாமே, இந்த ஹீரோயின் தான் அந்த டீயை கொடுத்தா, அந்த டீயை குடிச்சிட்டு தான் அவர் மயங்கிட்டாருன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரோ இவ்வளோ சும்மா விடாதீங்க இவ்வளோ போட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடை பிடிச்சி அப்படியே அவங்கள அடிக்க சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வரான். ஹீரோ இங்கே என்ன நடக்குது, அடிக்கணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் என்னோட கண்ணை வச்சு ஒரே சொட்டில் அவங்களை கொலை பண்ணிடுறேன், இதுக்கு எடுக்க நீங்கள் கொம்பு வச்சு அடிக்கிறீங்க ஸ்டெப் மதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்வார். இதை கேட்டால் அவரோட ஸ்டெப் மதரோட கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. நீ எதுக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்ற, அப்படியெல்லாம் கூப்பிடாத அப்படின்ட்டு சொல்ல, ஏன் அம்மான்னு கூப்பிடக்கூடாதா, நீங்கள் தானே என்னோட அப்பாவோட வைஃப், ஸோ நான் உங்களை அம்மா தானே கூப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவரோட ஸ்டெப் மதர்கிட்ட சொல்லுவார். ஆனால் அவரோட ஸ்டெப் மதருக்கு அவர் அம்மான்னு கூப்பிடுறது சுத்தமாக பிடிக்கல, அதனால் நீ இப்படிலாம் கூப்பிடாத, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா அது பாருங்கள், இவளை நீங்கள் யாருமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு பொண்ணு இருந்திருப்பாள், அந்த பொண்ணை நீங்கள் எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க, இங்கேயே விடுங்க, அவங்க 9th மேடம் அவங்க இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, இதை பாருங்கள் நீங்கள் அவளை போட்டு அடிச்சிட்டீங்கன்னு அவளை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். இப்போ இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ அவளோட ட்ரெஸ் ஆகுப்பார். அப்போ ஹீரோயின் எதுக்கு என் ட்ரெஸ் ஆகுக்குறேன்னு சொல்ல, உனக்கு நான் மருந்து தான் போட்டு விடுறேன், வேறு எதுவுமே பண்ணல, நீ தப்பாக ஒன்றும் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அவர் மருந்து போட்டு விடுறாரு. போட்டு விடும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நீ என்னை நம்புறலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் என்ன நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி நான் ஒன்று உன்னோட அப்பாவுக்கு டீயில் விஷம் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை நம்புறலை, ஏன்னா நீ தானே என்னை காப்பாற்றுனன்னு சொல்ல, அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விடுறான். விட்டுட்டு ஆ நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஒரு மாதிரியை வந்து தொடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் டக்குன்ட்டு நம்மளை தொடுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பா. நெக்ஸ்ட் இதை பாரு இந்த மாதிரி என்னை தொடர வேலையை வச்சுக்காதன்னு சொல்ல, அப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு
கத்திரிக்கோள் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பிடிச்சி எடுத்துட்டு, நீ உன்னோட இன்டென்ஷன் என்னன்ட்டு எனக்கு இப்போ புரியுது, நீ எப்படியே என்னோட அப்பாவை கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக தானே இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், இப்போ உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கேட்பா. இப்போ ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அவன் என்ன சொல்லுவானா, அது பாரு என்னோட அப்பாவை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணனா நான் உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்த ராங் இருக்கான்ல அவனோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடுறான். ஆனால் இந்த ராங் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டப்பாவை எடுக்கிற, அதுக்குள்ளே பார்த்தா அவளோட ஃபேமிலியோட சீல் இருக்குது. ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்சிடா அவளோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணுனே இந்த ஃபூ ஃபேமிலி தான்ட்டு சொன்னால் செம்ம கடுப்பில் இருப்பா. அப்போ அங்கே ராங் வந்துடுவான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, ஸ்டெப் மதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னோட ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயினை, நீ என்ன பண்ணுற, நீ என்ன எதுக்கு ஹக் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இவனும் சொல்கிறான், என்ன நீங்கள் இங்கே இருக்கிற பொருளை திருடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும், ஆமாம் நான் திருடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இதுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் நம்ம ஹீரோயினோட தப்பாக பிஹேவ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் சொல்கிற, இது பாரு நான் உன்னோட அப்பாவோட வைஃப், நீ என்னோட மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு மரியாதையாக நடந்துக்கணும், நீங்கள் இங்கே திருடு தானே வந்திருக்கீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுத்துட்டேன்னு ஆகணும், என்னோட அப்பாவை நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி நீங்களும் என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா நீங்கள் என்னோட அப்பாவோட 9th வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினோட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினை பாரு என்னை விட்டுரு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கண்ணை வச்சு, நீ எதுக்கு இவங்களோட ரொம்ப க்ளோஸாக போகிற, இவங்க நம்ம அப்பாவோட வைஃப்னு தெரியும்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை இல்லை என்ன மன்னிச்சிருங்க பிறகு நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் குடு 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 குடுன்ட்டு அங்கேருந்து ஓடியும் போயிடுறான். இப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி எழுதுட்டு வந்து, நீ எதுக்கு என்னோட பிரதரோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்னு சொல்ல, ஓ அது வா நான் திருடுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு. ஓ அப்போ நீங்கள் பணம் திருடுறதுக்காக தான் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் இங்கே பணத்தை திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லுவா. இப்போ ஹீரோ கேட்குறாரு, உன்னோட அப்பாவோ அம்மாக்கோ தெரியுமா நீ இந்த மாதிரி ஒரு வயசானவனை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஆ அது என்ன தெரியுமா, என்னோட ஃபேமிலியில் ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன், அந்த கண்டிஷனால என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, ஸோ என் ஃபேமிலியில் யாருமே இல்லை, ஸோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோவோ, ஓ நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பா, அந்த கோட்டை அவுத்துட்டு இவளோட ரொம்ப க்ளோஸாக போவார். இதை தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு பார்க்குறா. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினை கூட மாட்டி விட்டுருப்பால, இவளால் தான் அங்கிள் வந்து மயங்கி விழுந்துட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கசின், இவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், இவளுக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் இப்படி ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்து சம கோத்தில் அங்கேருந்து போகிறா. இப்போது ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமாம் நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்லுவாள். ஆனால் ஹீரோக்கு தெரியும் இவள் ஒன்றும் பணத்துக்காகலாம் வரலன்ட்டு, அதனால் அவளை பிடிச்சி இழுத்து அவர் மடியில் உட்கார வச்சுட்டு, எனக்கு தெரியும்டி நீ ஒன்றும் பணத்துக்காக வரல, நீ வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்னோடய வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்க, ஸோ அது என்னன்ட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டும் பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு அவரோட அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களோ அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினும் இவனும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்து, என்ன நீ நீ 9th வைஃப் ஹீரோட அப்பாவோட, ஆனா நீ ஒன்னு ஹீரோட வைஃப் கிடையாது, நீ எப்படி அவனோட மடியில எல்லாம் உட்காரலாம், இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு க்ளோஸா இருக்கல உனக்கு ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்துட்டு வந்து முட்டி போட்டு உட்கார வச்சு, உன்னை நான் இன்னைக்கு அடி அடி நடிக்க போறேன், ஏன்னா நீ ஒரு பெரிய மிஸ்டேக்க பண்ணிருக்க, நீ அவன் வந்து உன்னோட பையன் மாதிரி நீ அவனோட வந்து உட்கார்ந்துருக்கல, ஸோ அதனால நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னோட அடி வாங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அடிக்கலான்னு போறாங்க. ஆனா ஹீரோ நீங்க ஒன்னும் அவளை அடிக்க கூடாது, இதை கேட்ட அவங்களும் நான் இதுக்கு இவ்வளோ அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு அடிச்சுதான் தீருவேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, ஓ அப்படியா நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு வேலை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, இதை கேட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை வெளில கூட்டிகிட்டு வராங்க, ஹீரோவும் வெளில கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோ நீ எதுக்கு எனக்காக நீ அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கேட்பா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் இப்போ செம்மையாக வந்து முதுகில் அடி அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அவனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்துவா. இப்போ இந்த கசின் பொண்ணு இருக்கால அவளுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கும், அவளும் இவங்க கிட்டே நிறுத்துங்களா பாமா வரும்னு சொல்லுவாள். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க அவ்வளோ க்யூரல், இவங்களுக்கு நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காது, அதனால் ஈவ இறக்க இல்லாமலே நம்ம
ஹீரோவை அடிக்க சொல்றாங்க. இப்போ இந்த கசின் வந்து நம்ம ஹீரோனை அடிக்க போறா, உன்னாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோ நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கசின் கிட்ட சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹீரோவோட கசின் இருக்கால, அவ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. ஆனா ஹீரோ கத்திடுவாரு, இது பாரு நீ ஒன்னு எனக்கு மருந்து எல்லாம் போட்டு விட தேவையில்ல, ஒருவேளை நீ மறுபடியும் எனக்கு மருந்து போகணும்னு சொல்லிட்டு வந்தினா இந்த கண்ணை வச்சு உன்னை சுட்டுருவேன் அப்படின்றவன் சொல்லிட்டு அவளை மிரட்டுவாரு. அதனால அவ குடுகுடுன்னு வெளியில வரா. இதை நம்ம ஹீரோ ஒட்டி கேட்டுறா, ஆக்சுவலி அவ நம்ம ஹீரோக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருப்பா. ஆனா ஹீரோ இப்படி இந்த கசின் கிட்ட கத்தி பேசுவோம், அவளும் பயந்துடுறா. இப்ப இந்த கசின் வெளியில வந்தோடனே நம்ம ஹீரோனை பாக்குற, அவளுக்கு எல்லாம் நம்ம ஹீரோயின் மேல செம்ம கடுப்பு. ஏன்னா ஹீரோ ஹீரோயினோட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கான்ல, அதனால செம்ம கடுப்புல இவளை கத்திட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் வெளியில தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால அவளை உள்ள வர சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் உள்ள வரா. அப்போ நம்ம ஹீரோ கேக்குறா, நீ எதுக்கு இங்க வந்தன்ட்டு. நம்ம ஹீரோயினும், நான் மருந்து உங்களுக்கு கொடுக்கதான் வந்தேன், இதை அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா ஹீரோ நீ எங்க போற, நீ எனக்கு மருந்து தடை விடுன்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோன் சொல்றா, உனக்கு தான் யாராவது கேர் பண்ணா பிடிக்காதே அப்படின்னு சொல்ல, இது யார் உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, உன்னோட அசிஸ்டன்ட் தான் என்கிட்ட சொன்னான்ட்டு. இதை கேட்ட அசிஸ்டண்ட்டு, சாரி பாஸ் என்னை மன்னிச்சிடுங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவையோ ஹீரோயினோ ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இவர் போனதை பார்த்த நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறான்னா மருந்து எடுத்து அவரோட உடம்புல தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு இப்போ நானே தான் எனக்கு மருந்து போடணும் போலன்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோனோ நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விடுறா. போட்டு விடும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியும். இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இன்னொரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ 8 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப டிப்ரெஸ்க்கு போயிட்டாரு, நல்லா குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரை. ஆக்சுவலி அவங்க செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோட அப்பாவோட. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காது, அவங்க எப்பவுமே நம்ம ஹீரோவை இப்படி தான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்து எல்லாம் போட்டு விடுறா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஹீரோட அந்த காயத்துக்கு அவளோட வாயை வச்சு ஊதி விடுறா. இதை பார்த்து ஹீரோ, நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எங்களோட ஊர்ல இந்த மாதிரி காயத்துக்கு மேலே நாங்கள் ஊதுவோம் அப்படின்ட்டு அவ சொல்ல. இதை கேட்ட ஹீரோ, சரி எனக்கு ஒன்றும் வலிக்குது, நீ நல்லா ஊதி விடு அப்படின்ட்டு சொல்லுவாரு. இங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாதரையோ அண்ட் இந்த கசின் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த கசின் பொண்ணு நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மாதர்கிட்ட வந்து புலம்புறா, இந்த மாதிரி ஹீரோவோ ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது ஹீரோவோ ஹீரோயினும் சேர்ந்துருவாங்களோன்னு சொல்ல, இதை பாரு நான் உன் கூட இருக்கேன், கண்டிப்பாக ஹீரோ உனக்கு தான்ட்டு ஹீரோட ஸ்டெப் மாதர் சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோனை அவள் நடந்து போகிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் நம்ம ஹீரோனை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க, அவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கிட்ட வராங்க. நம்ம ஹீரோன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன விடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோனை தப்பு தப்பாக போட்டு தெரிய வருது இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் அவளை தப்பாக தொடுறதுக்காக யாரோ ஆள் அனுப்பி வச்சுருக்காங்கன்ட்டு. இதனால் நம்ம ஹீரோவோ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே வருவார். அப்போ தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயினே அவங்கள காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஹீரோவும் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிடறான், ஏன்னா ஹீரோயின் இவ்வளோ பிரேவான பொண்ணான்ட்டு. அப்போ தான் பார்ப்பாரு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிரேவாக நின்றுட்டு இருக்கான்ட்டு. அவளும் நம்ம ஹீரோவை பாப்பா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாள். ஸோ இதை பார்த்த ஹீரோக்கு மனசுலாம் வந்து ஒரு மாதிரி துடிக்குது, அவருக்கு ரொம்ப ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அவருக்கே தெரியல எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிப்பார். இப்போது இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே கூட்டிகிட்டு வந்து நிறைய பேரை சுடுறாரு. நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ஏன்னா அவள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பார்த்ததே இல்லை. அவள் சுட்டிருக்கா, இருந்தாலும் நம்ம ஹீரோ தப்பே பண்ணாதவங்கள சுடுறத பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எதுக்கு சுடுறன்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பிடிச்சிருத்து அவளையே வந்து சுட சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ப்ளீஸ் என்னை விட்டு விட்டுருன்னு சொல்லுவாள். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அப்படியே சுட டக்குட்டு நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, உனக்கு நான் வந்து இன்னும் பிரேவாக்குறேன், நீ ஆல்ரெடி பிரேவாக இருக்க, ஆனால் உனக்கு ஷூட் பண்ண தெரியல, ஸோ அதனால தான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ வேற ஃபூ ஃபேமிலியோட 9th உமன் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ எதுக்கு எனக்கு கன்னெல்லாம் ஷூட் பண்ண சொல்ற, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு கன்னை கொடுப்பாரு நீ ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஹீரோ கிட்டே காமிச்சு அவனை ஷூட் பண்ணுறதுக்காக வரா. இதை பார்த்து நம்ம ஹீரோட அசிஸ்டண்டோ அவன் முன்னாடி கன்னை நீட்டே நம்ம ஹீரோ அந்த கன்னை எடுன்னு வரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றது, பாரு நீ ரொம்ப ஓவரா பண்ற, அது மட்டும் இல்லாமல் நான் பண்ற வேலைக்குள்ள நீ உன்னோட மூக்கை வந்து நுழைக்காத, ஸோ என்னை தனியாக விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து
கிளம்பி போறா. இப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் சார் அவங்க ஒரு மாதிரி உங்ககிட்ட ரூடா பேசினாங்க, உங்களுக்கு கோவம் வரலன்னு சொல்ற, கோவம் வரலன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்போ வந்து நம்ம ஃபூவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க, அங்க வந்து ஒரு பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபூ ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து அந்த பார்ட்டியில வந்து ஒரு கெஸ்ட் வராங்க போல. ஸோ அந்த கெஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோட ஸ்டெப் மதர் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோட கசின் கிட்ட இதை பாரு அந்த விஐபி வராரு சொன்ன அவருக்கு நல்லா கிரீட்லாம் பண்ணணும்னு சொல்ல, இதை கேட்ட அவளும் வந்து சரி ஆண்டி அப்படின்வா. இப்போ இவன் என்ன பண்றான்னா அந்த விஐபி கிட்ட போறா. அந்த விஐபி என்ன பண்றாங்கன்னா கிரீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி எழுத்து கிஸ் பண்றாரு. ஆக்சுவலி இது வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு கிரீட் பண்ற மாதிரி அவங்களோட கையை கிஸ் பண்ணுவாங்க. ஆனா இவ பயத்துல பே மாதிரி கத்த ஆரம்பிச்சா, ஐயோ யார் யா நீ என்னோட கையை வந்து கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்த இந்த ஹீரோட ஸ்டெப் மதர் கசின் ஷாக் ஆகுறாங்க. இப்ப இவ எப்படி வந்து தப்பிச்சு வந்தான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, இவங்க உனக்கு கிரீட் தான் பண்றாங்க நீ அதுக்கு போய் வந்து கத்துறன்னு சொல்லிட்டு அவளோட கையை கொடுக்க அவனை வந்து அப்படியே கையை கிஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம ஹீரோனோட கையை இந்த கெஸ்ட் வந்து கிஸ் பண்ணது. இப்ப நம்ம ஹீரோன் அந்த கெஸ்டோட பேசிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பாக்குற, அவனுக்கு சம கோவம் வருது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கெஸ்ட் கிட்ட, நான் இவளை கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அவரும் சரி மார்ஷல் நீங்க வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோனை ஹீரோ கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு நீ எதுக்கு வந்து அவனோட ரொம்ப க்ளோஸா போனன்னு சொல்லி நீ என்ன சொல்ற, அவர் நம்மளோட கெஸ்ட் சொன்னா அவரோட பேசிட்டு இருந்தேன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப எதுக்கு உன்னோட கையை அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்ல, அது வெஸ்டர்ன் கல்ச்சர், சரி நீயும் என்ன கிரீட் பண்ணணும்னு நினைக்கிற, இதை என் கையை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோ கையை கொடுத்துட்டு அவன் என்ன சொல்வானா, நைஸ் டு மீட் யூன்ட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஆனால் என்ன பண்ணுறானா, அவன் ஒரு கர்ச்சிஃப் எடுத்து அவளோட கை மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணுறா. ஏன்னா இந்த கெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியிருப்பாங்களா, சார் அது நம்ம ஹீரோட கையில் இருக்கக்கூடாது, சார் ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து க்ளீன் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோனே எனக்கு நிறைய வேலை இருக்குது, உன் கூடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகும்போது ஹீரோ நினைக்கிறான், நீ யார், உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருக்கு, வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ எந்த நோக்கத்தில் என்னோட வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்றவன் சொல்லிட்டு இவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ என்ன காமிக்கிறாங்க, ஹீரோன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு கத்தியோட நம்ம ஹீரோட அப்பா ரூமுக்கு போகிறான். அவன் ஹீரோட அப்பா கொலை பண்ணணும்னு போறான். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோட அப்பா தான் அவளோட ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்காங்க. சொன்னால் கொலை பண்ணலான்னு போகிறான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு இந்த ராங் வந்துடுறான். ராங் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் சார் ராங்கு காணும் சார், இது ஒரு இம்பார்ட் பார்ட்டியான அதையே அட்டன் பண்ணல, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இதை கிட்ட ஹீரோ தேடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை இவன் சும்மா விடாமல் கிட்ட கிட்ட நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிற இந்த மாதிரி இவர் தனியாக இருக்காரு, இந்த மாதிரி பார்ட்டின்ட்டு நிறைய பேர் இவரை விட்டுட்டு வந்துட்டீங்க, ஸோ நான் தான் இவரை பத்திரமா பாத்துக்கலான்ட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. ஆனா இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிடும். இவன் அவ கையில இருந்து கத்திய வாங்கிட்டு என்ன இவனை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினோட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிப்பாரு. அப்போ ராங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ற, அது பாரு நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற, அவ யார் தெரியுமா, அவ ஷின் ஃபேமிலியோட டாட்டர், அவளோட ஃபேமிலி மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ ராங்கு சொல்கிறான், அந்த பேரை அவன் நம்ம ஃபேமிலி மேலே ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கா, நீ இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ராங்கு கேட்பான். ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் ஷாக்கில் இருக்கான். இந்த மாதிரி இவன் இந்த ஷின் ஃபேமிலியோட வாரிசா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரிவெஞ்சுக்காக மட்டும்தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இன்னும் ஷாக் ஆவார். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறாரு, நீ ரிவெஞ்சுக்காக தான் எங்களோட ஃபேமிலியை அப்ரோச் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ, ஆமாம் நான் ரிவெஞ்சுக்காக தான் வந்து உங்களோட ஃபேமிலியை அப்ரோச் பண்ணேன், என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க ஒரு தப்புமே பண்ணல, ஆனால் உங்கள் ஃபேமிலி ஆளுங்க அவங்களோட சொத்துக்காக நீங்கள் அவங்கள கொலை பண்ணிட்டீங்களே, இப்போ நான் ஒரு அனாதையாக இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் மேலே நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட ட்ரை பண்றான். ஆனா இவன் விடாம நம்ம ஹீரோயினை டப்புன்ட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ கேக்குறாரு, உனக்கு என் மேல சுத்தமா ஃபீலிங்ஸே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போட நம்ம அதனாலதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின், இல்லை எனக்கு மேல ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, நான் இங்க வந்த நோக்கம் ரிவெஞ்சுக்காக மட்டும்தான், அந்த ரிவெஞ்சை முடிச்சுட்டு நான் இங்க வந்து கிளம்பி போயிருவேன்னு சொல்ல, இது கேட்ட இவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் கேட்கிறான், உனக்கு
என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியுது, உன் கண்ணு வழியா உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நீ அதை ஒத்துக்கோன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோன் இல்லைன்ற, ஆக்சுவலி அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அவள் ரிவெஞ்சுக்காக இன்னும் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்றா. இப்ப இவங்க ரெப்ப ஒன்னா இருக்கிறத நம்ம ஹீரோட கசினும் பார்த்துறா, அதனால அவன் என்ன பண்றானா இவளை கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய காட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரா. இப்போ நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்துறாரு, அது மட்டும் சொல்றாரு. இதை பாருங்க, இவன் மேல யாராவது கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நானே உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை எடுத்து மேலக்கா சொல்றாரு. ஸோ அப்போதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கை காம்பாரு, நீ இப்படிக்கா தப்பிச்சு போன்ட்டு அவளும் தப்பிச்சு போயிருவா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோட ஸ்டெப் மதர் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினை நிறைய பேரை வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவளுக்கு வந்து ஏதோ மயக்க மருந்தை கலந்து விட்டுட்டு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிடறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதரையும் கசனையும் காமிக்கிறாங்க. கசன் சொல்ற இந்த மாதிரி ஹீரோவை எப்படி வந்து என்ன லைக் பண்ண வைக்கன்னு சொல்ல, இதை கேட்டு அவங்களும் என்கிட்ட ஒரு ட்ரிங்க் இருக்கு, அந்த ட்ரிங்கை நீ ஹீரோ கொடுத்துட்டு அது குடிச்சிட்டா அவன் மயக்கத்துல இருப்பான், அவன் போதையில இருப்பான். ஸோ அவனுக்கே தெரியாம நீ அவன் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீங்க ரெப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஹீரோனை பத்தி கவலைப்படாத, அவளை நாங்க எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோக்கு அதே மாதிரி அந்த ட்ரிங்கை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்ப போதையில இருக்காரு. அப்ப இந்த ஹீரோட கசன் இருக்கால, அவ நம்ம ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோவை ட்ரெஸ் பண்ணிருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் தான் நினைச்சிட்டு ரொம்ப க்ளோஸா போயிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருது, இது ஹீரோயின் கிடையாதுன்ட்டு. அதனால வேலைக்கு போகும்போது பிளீஸ் என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ ஹக் பண்றா. நம்ம ஹீரோயின் இவ்வளவு கேவலமான பொண்ணா, என்னால உன்னோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப இவ சொல்றா, நீ உன்னா அந்த நைன்த் உமனுக்காக போறியா, அவ ஒரு வேஸ்ட் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அவளை நாங்க எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிட்டோம், அவளை நாங்க மார்க்கெட்டிங் இடத்துல அனுப்பிட்டோம், அங்க பொண்ணுங்களை வந்து வித்துருவாங்க தேவைக்காகன்னு சொல்ல. இது கேட்ட ஹீரோ, நீ எந்த இடத்துல ஹீரோயினை விட்டு ஒழுங்கா சொல்லு, நான் என்ன உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்க அவளும் சொல்லிடுறா ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயின் காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு ஏதோ ட்ரக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் நம்ம ஹீரோயினோட நைட் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே அவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப போதையில இருக்கா, அதனால அவ வந்து நடக்க கூட முடியல. அதனால நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போறான். போகும்போது அவன் கார்ல விட்டுட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினை ஒரு ஹோட்டல்ல வந்து பத்திரமா விட்டுருன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு நீ என்னோட வந்து அவனு சொல்லிட்டு கூப்பிடுவா. ஆனா ஹீரோயின் தான் முடியாதுன்னு சொல்ல டக்குண்டு ஹீரோயின் பிடிச்சி நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோ இது கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. இதை பார்த்த ஹீரோட கசனும் அண்ட் ஹீரோட ஸ்டெப் மாத்திரம், நீ எதுக்கு இவ்வளவு வீடு கூட்டிட்டு வந்திருக்க, நம்ம தான் வீடு விட்டு துரத்திட்டு வரல, எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ சொல்வாரு, இது பாருங்க, இவ இனிமே என்னோட அப்பாவோட வைஃப் கிடையாது, இவ இனிமே என்னோட வைஃபா இந்த வீட்டுல இருக்க போறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதை கேட்ட ஹீரோட கசனுக்கு அவ்வளவுதான் சம கோவம் வந்துருது. என்னது நீ இப்படி சொல்லிட்டியா, எப்படி நீ இப்படி பண்ணலாம், நான் தானே உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்க, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் போங்கு, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நான் செத்து போயிருவேன். இதை கேட்ட ஹீரோ, ஓ உனக்கு செத்து போன அசைதா, இந்த கண்ணை வச்சு செத்து பைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிட்ட கண்ணை கொடுப்பாரு. ஆனா அவ வந்து அவளே சுட்டுக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு ஷூட் பண்றதே ரொம்ப பயமா இருக்கு. அதனால அவ அப்படியே கீழே வில்ல, ஸ்டெப்மாம் நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுவாரு. இப்ப ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவளை தூக்கி வெளியில போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கிளம்பி போவ, அதே மாதிரி அசிஸ்டண்டோ இவளை வந்து கேட்டுக்கு வெளியில விட்டுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு மூணு பசங்க வந்து நம்ம ஹீரோட கசினை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அவளை கத்துற காப்பாத்துங்க வரக்கூடாது. ஆனா நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, நீங்க இதல தலையிடாதீங்க, எனக்கு என்ன பண்ணனும் தெரியும் அப்படினு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம அவர டக்குன்னு என்ன பண்ணிடுவாருனா, அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு போய் அவரோட அப்பாவோட கைரேகை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அப்படியே வந்து வச்சிடுறாரு. சோ இனிமே நம்ம ஹீரோயினுக்கும் அண்ட் ஹீரோட அப்பாக்கும் எந்த உறவும் இல்லை. சோ இப்போ நம்ம ஹீரோவை சொல்றாரு இந்த விஷயத்த ஹீரோட ஸ்டெப் மதர் கிட்ட, இனிமே ஹீரோயினுக்கும் என்னோட அப்பாக்கும் எந்த உறவும் இல்லை, அது மட்டும் இல்லாம இனிமே ஹீரோயின் இந்த மார்ஷலோட வைஃப், இதுக்கப்புறமா இவளை யாராவது புள்ளி பண்ணணும் நினைச்சீங்க.
இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் புலம்பிட்டு இருக்க, அப்போ வந்து நம்ம ஹீரோவோட பிரதர் ராங் என்ன சொல்றான்னா, நம்ம ஹீரோ மேல ஒரு பழியை தூக்கி போட்டுடலாம், இந்த மாதிரி அவனோட அப்பாவை ஹீரோ கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட போய் அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணிடுறான். இப்போ இங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினோ ஹீரோவும் ரொம்ப ஜாலியா இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்கு டையோ கட்டி விடுறா, நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. சரி டை இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணி விடுறா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. இப்போ வெளியில ஏதோ சவுண்டு கேட்க, என்னன்னா இந்த இவன் இருக்கல ராங், அவன் ஒரு கன்னை எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ட்ஸ்லாம் வந்திருக்கான். நம்ம ஹீரோட கார்ட்ஸ்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல ராங் சொல்றா, ஹீரோ வந்து ஒரு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டான்ட்டு. இதை கேட்ட நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவன் என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான்னு சொல்ல, அவனும் வந்து ஒரு பேப்பரை காமிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே அவன் விஷயத்த சொல்றான், இந்த மாதிரி உன்னோட அப்பா இறந்துட்டாருன்ட்டு. இதை கேட்ட ஹீரோக்கு சமக்கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் சோகமா இருக்கு, அவரோட அப்பா இந்த உலகத்துல இப்போ இல்லைல்ல அதனால. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இந்த ராங்கு உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம், ஏன்னா உன்னால் தான் உன்னோட அப்பாவை இறந்து போயிட்டாங்க. ஸோ நீ எங்களோட நீ வந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோ சரி நான் உங்களோட வரேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டேன் நம்ம ஹீரோ, நீ எதுக்கு போறேன்னு சொல்ற, இது ஒருவேளை இந்த ராங்கோட பிளான் ஏதாவது இருக்கும், நீ போகாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் ஒன்றாகாது, நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் வரேன்ட்டு அவளோட நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவாரு. இப்போ ஹீரோவை போட்டு இவன் செம்மையாக அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன சொல்றானா, என்ன உனக்கு எல்லா சொத்தும் கிடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றியா, என்னோட அப்பா உயிரோட இருக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டாரு, ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் என் கையில் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் அவளும் உனக்கா, அவளும் எனக்கு தான் கிடைக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோயினோ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, ரெண்டு பேருமே சும்மா இல்லாம நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ராங் இருக்கால அவன் என்ன பண்ணிடுறானா, ஹீரோயினை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு என்ன உன்னோட ஹீரோவை காப்பாத்துறதுக்காக நீ இங்க வந்திருக்கியா, அதெல்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா, நான் தான் உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ண, அவங்கள ரெண்டு பேரையும் என் கையை வச்சுதான் கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு தரத்தர நிறுத்துட்டு வந்து அவளை ஏதோ ஒரு வேலை தூக்கி போடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கோட் அவுத்துட்டு நீர் வர ரொம்ப அழகா இருக்க, ஸோ உன்னை நான் எப்படி வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக விட, உன்னை ஸ்பாயில் பண்ணி ஆகணும்னு என் மனசு துடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் டே நீயும் நீ என்னை விடு அப்படின்ட்டு கத்துவான். ஆனால் அதெல்லாம் அவன் கண்டுக்காம அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினோட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம இவன் இருக்கல ராங் கிட்ட ஒரு கன்னை காமிச்சு மிரட்டுற, மட்டும்தான் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த டச்சும் இருக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ விஷயத்த சொல்றாரு, ஆக்சுவலி நான் வந்து ராங்க பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துக்கு வேணும்ட்டே தான் வந்தேன். இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, அவன் இப்படி வருவான்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்தேன். அன்னைக்கு கூட உனக்கு நான் கன்னை கொடுத்து ஹெல்ப் பண்ண பார்த்தியா, அப்ப கூடயும் நான் வந்து ராங்க பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ராங்க வந்து நான் எப்படியா ஜெயில போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததுக்கு காரணமே அந்த ராங் தான் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு ஹீரோ என்ன பண்ணி லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனால் ஹீரோ இல்லை அப்படி இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போ எனக்கு ஒன்றும் மிஷின் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோட அசிஸ்டண்ட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இப்போ அசிஸ்டண்டோட தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பா, அது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். இப்போ அசிஸ்டண்ட்டு வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி உங்ககிட்ட நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோ நான் ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இது பாரு நீ என்னையும் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆனால் நீ அங்கே வரக்கூடாது, நான் அங்கே போயிட்டு என்னோட மிஷினை முடிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய கெட்டவங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நான் பிடிச்சாகணும். சபையை அவங்கள பிடிச்சிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுவா. இப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோ அவரோட உயிரை விட்டுட்டாரு, அவரோட உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோயின் அவ்வளோதான், அவள் இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஆனால் ஹீரோ இப்போ இறந்துட்டால
அவனோட மனசே உடஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு நன்னாயிட்டா. ஸோ அவள் வந்து சர்ச்சில் தான் இருக்கா. அப்போ சர்ச்சில் ஒரு பையன் தொப்பி போட்டு உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோனு யார் யா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டுறா. அப்போ அந்த பையன் திரும்பி பார்க்குறான், பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா, அது ஹீரோ தான் நம்ம ஹீரோயின். ஹீரோ பார்த்த உடனே அப்படியே போட்டு நெஞ்சிலே அடிச்சிட்டேன்னு, எதுக்கு வந்து உன்னை என்ன கான்டாக்ட் பண்ணாமல் இருந்திருக்க, நீ உயிரோட தானே இருந்திருக்க, நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, நீ இறந்துட்டேன்ட்டு நீ என்னை எப்படி ஏமாத்துறேன்னு சொல்ல, நான் வந்து இவ்வளோ நாளாக என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் ஒரு மிஷினுக்காக. ஸோ அதனால தான் உன்னை காண்டாக்ட் பண்ணலை, நான் மன்னிச்சிடும், ஆனால் இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இதுக்கிட்ட ஹீரோயினும் ஹாப்பி ஆகுறா. இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினும் ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியில் கிளப்பில் வேலை செய்கிறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து மாற்றிட்டு இந்த ஊரில் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வழக்கமா போடுற டிராமாவோட இந்த டிராமா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ பை கைஸ்.